हाई फ्रेंड्स वेलकम टू बैंकर्स रेडार यूट्यूब चैनल वीडियो अनेवरुम बैंकर्स रेडार यूट्यूब चैनल सार्बाग मिक्क नन्री इनिक नम्बर करंट अफेयर्स पाक्कुरदुक्कु मुन्नाडी एंगलोड टेलीग्राम चैनल वंदु डेली क्विज़स अंड वीकली क्विज़स वंदु कंडक्ट पण्णिट्टिरुक्कोम सो अदा वंदु नींगा अटेंड पण्णनुम्नु निनैच्चींगना डिस्क्रिप्शन वंदु एंगा टेलीग्राम चैनलोड लिंक कोडुत्तिरुक्कोम सो अदा वंदु जॉइन पण्णुरदु मूलमा नींगा डेली क्विज़स अंड वीकली क्विज़स वंदु अटेंड पण्णिक्कलाम ओके इनिक नम्बर अक्टोबर 8th काना करंट अफेयर्स पाक्कलाम இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹஸ் டிசைடட் டு செட் அப் அ இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி பார்க் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குப்வாரா இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹேஸ் லான்ச்ட் கிசான் ராத் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மொபைல் ஆப் டு ஃபெசிலிட்டேட் டைம்லி செல்லிங் ஆஃப் agriculture products by promoting the buyer seller network idukana answer என்னன்னு பாத்தீங்கன்னா அசாம் இப்போ நம்ம பார்க்க போற क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா which of the following port trust has set a record of shipping 72.72 million tons of cargo during 2019-20 இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் போர்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹேஸ் பீன் கன்கரண்ட்லி அக்ரெடிட்டட் ஆஸ் த நெக்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு த ஹோலி சி இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்தீப் மசும்தார் இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டார்ட் அப்ஸ் was declared the winner in the women led startup special category for the first national startup awards idukana answer enna nu pathina asuka labs ipa namba paaka pora question enna nu pathina in october 2020 a wholly owned subsidiary of the abu dhabi investment authority adia announced to invest 5,512.50 crore to buy 1.20% equity stake in which of the following companies? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சர்ஸ் லிமிடெட் இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹேஸ் ஆர் ஹாவ் வான் த நோபல் பிரைஸ் இன் கெமிஸ்ட்ரி ஃபார் டெவலப்பிங் அ மெத்தட் ஆஃப் ஜீனோம் எடிட்டிங் நோன் அஸ் CRISPR இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எமானுவல் கார்பென்டினர் ஜெனிஃபர் ஏ டவுட்னா அண்ட் ஜான் பி குட் இனஃப் இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹேஸ் பீன் சூசன் பை குவைட்ஸ் நியூ எமிர் டு சர்வ் அஸ் கிரவுன் பிரின்ஸ் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேக் மீசால் அல் அகமத் அல் ஜபர் அல் சபா இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் ஃபார் 3 இயர்ஸ் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜே வெங்கட்ராமு இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் அக்டோபர் 2020 த உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் ஹேஸ் சைன்ட் அ கன்செஷன் அக்ரிமெண்ட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார் டிசைனிங் பில்டிங் அண்ட் ஆப்ரேட்டிங் நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அட் ஜேவர் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூரிச் ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேங்க்ஸ் has joined hands with Apollo Hospital to launch the Healthy Life Program. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா HDFC Bank. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா which of the following companies has been conferred with Green Tech CSR India 2020 award for its outstanding achievements in promoting healthcare under its CSR programs. இதுக்கான
இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் வந்து எந்த கேட்டகரியில் வந்து அவார்டு வந்து வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹெல்த் கேர். இப்போ நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்பெனிஸ் ஹேஸ் பார்ட்னர்ட் வித் சாட் ஷுவர் அனாலிட்டிக்ஸ் ஃபார் சேட்டிலைட் பேஸ்ட் கிராப் மானிட்டரிங் அண்ட் ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் அப்ரூவ்ட் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் மிஸ்டர் வைபவ் கரண்டிகர் ஆஸ் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அண்ட் கீ மேனேஜரியல் பர்சனல் இன் அக்டோபர் 2020. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனோஃபி இந்தியா. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். சனோஃபி இந்தியா வந்து மிஸ்டர் வைபவ் கரண்டிகரை வந்து அவங்களோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராகவும் கீ மேனேஜரியல் பர்சனலாகவும் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் வந்து சனோஃபியில் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்திருக்காரு அண்ட் கம்பெனி செக்ரட்டரி அண்ட் காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாகவும் வந்து இருந்திருக்காரு. அண்ட் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபினான்ஸ் இதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ். அண்ட் இவர் வந்து எப்போ வந்து சனோஃபியை வந்து ஜாயின் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா April 2007. இப்போ நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் நேம் த பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் பேட்மிண்டன் பிராண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் விச் வாஸ் லான்ச் வர்ச்சுவலி இன் October 2020. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேட்டன் ஆனந்த். இப்போ நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஹெல்ட் பைலேட்ரல் மீட்டிங் வித் ஜப்பானீஸ் ஃபாரின் மினிஸ்டர் டோஷி மிட்சு மொட்டேகி இன் டோக்கியோ இன் October 2020. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஜெய்சங்கர். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். 13th இந்தியா ஜப்பான் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டைலாக் அப்போ வந்து இந்தியா ஜப்பான் ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் குளோபல் பார்ட்னர்ஷிப் பற்றி வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரெண்டு மினிஸ்டரும் வந்து சைபர் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஜெஃபர்சன் பர்ட் பாஸ்ட் அவே இன் October 2020. ஈ வாஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸ்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இவர் எப்படி இறந்து போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்லாண்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்பேரண்ட்டாக அங்கே ஷூட்டிங் நடந்திருந்தது. ஸோ அப்படி ஷூட் பண்ணும்போது இவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தாமஸ் ஜெஃபர்சன் பேர்டு வந்து ஒரு அமெரிக்கன் கேரக்டர் ஆக்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் as the new deputy governor of RBI. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம் ராஜேஸ்வர் ராவ். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இவர் வந்து கரண்டாக வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அட் த பேங்கிங் ரெகுலேட்டர்னு சொல்கிறாங்க செபி. அண்ட் இவர் வந்து இந்த மாதிரி ரெகுலேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து ஃபினான்ஷியல் செக்டருக்கு வந்து பார்ப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் October 8. த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வாஸ் ஃபவுண்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1932. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே அன்னைக்கு வந்து வேரியஸ் ஏர்கிராஃப்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து ஏர்ஃபோர்ஸ் டே பரேடோட ஒரு ஹால்மார்க்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து எங்கே வந்து நடக்குதுன்னா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஹிண்டான் காசியாபாத். இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே வந்து எப்போ ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா October 8, 1932. இப்போ நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் என்டிட்டி ஹேஸ் பார்ட்னர்ட் வித் இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசான். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். அமேசான் இந்தியா வந்து
ஐஆர்சிடிசியோடு வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ட்ரெயின் டிக்கெட்ஸை வந்து புக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் வந்து பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வந்தியும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிந்த்ரா ரோப்டின் ஹூம் ஆஸ் இட்ஸ் ஃபஸ்ட் டிஜிட்டல் பிராண்ட் அம்பாசிடர் டு எங்கேஜ் வித் டெக் சேவி கஸ்டமர்ஸ். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புவன் பேம். இப்போ நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் சிபிஐ டைரக்டர் அஸ்வினி குமார் பாஸ்ட் அவே ரீசென்ட்லி. சிபிஐ வாஸ் ஃபார்ம்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் விச் கமிட்டி? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தானம் கமிட்டி. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இவர் அஸ்வினி குமார் வந்து ஃபார்மர் கவர்னர் ஆஃப் மணிப்பூர் அண்ட் நாகாலாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனோட டைரக்டர்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து இந்தியன் போலீஸ் சர்வீஸில் வந்து எப்போ வந்து ஜாயின் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 1973. அண்ட் இவர் வந்து கவர்னர் ஆஃப் நாகாலாண்ட் அண்ட் கவர்னர் ஆஃப் மணிப்பூர் தான் வந்து எப்போ இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 2013 பீரியடில் வந்து இருந்தார். இப்போ நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் கேபினெட் அப்ரைஸ்ட் அண்ட் எம்ஓயு சைன்டு பிட்வீன் இசடஸ்ஐ அண்ட் ஐபால் அ கனடியன் என்பிஓ கார்பரேஷன். ஜுவலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வாஸ் ஃபவுண்டட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 July 1916. இப்போ நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்லி கோவா ஹேஸ் லான்ச்ட் அ யூடியூப் சேனல் வேர் இன் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு வியூ recorded lectures. What is the name of the YouTube channel? இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, டிஸ்டாவோ. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இந்த டிஸ்டாவோ யூடியூப் சேனல் வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து இந்த இயர் படிக்கிறவங்களுக்கு வந்து இலேர்னிங் வந்து இந்த மூலமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யார் லான்ச் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டரேட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்லி முகேஷ் அம்பானி ரேங்க்ஸ் அஸ் இந்தியாஸ் ரிச்சஸ்ட் ஃபார் த 13th இயர் இன் த ஃபார்ப்ஸ் லிஸ்ட். ஹூ இஸ் த செகண்ட் ரிச்சஸ்ட் இந்தியன்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் அதானி. இப்போ நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ குவிட்ஸ் அஸ் ஸ்டார் அண்ட் டிஸ்னி இந்தியா சேர்மன்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதய்சங்கர். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். உதய்சங்கர் வந்து சேர்மன் ஆஃப் ஸ்டார் அண்ட் டிஸ்னி இந்தியாவாக இருந்திருக்காரு. அண்ட் வால்ட் டிஸ்னி கம்பெனி ஏபிஏசி வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி உதய்சங்கரை வந்து இந்த சேர்மேன் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து டிஸ்னியில் வந்து 31st December 2020 வரைக்கும் இருப்பார்னு சொல்லியிருக்காங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்டுக்கு வந்து வேறு ஆள் வந்து கிடைக்கிற வரைக்கும் அவர் இந்த போஸ்ட்டில் இருப்பார்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கரண்ட்டாக வந்து இவர் வந்து சீனியர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் FICCIன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஸ்டேட் ஹஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கேப் ப்ரைசஸ் ஆஃப் மாஸ்க்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். மகாராஷ்டிரா தான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து இந்த மாதிரி மாஸ்கோட ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் N95 மாஸ்க் வந்து இந்த மாதிரி 19 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது வந்து அதோட டைப்க்கு ஏற்ற மாதிரி ருபீஸ் வந்து மாறும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் டபுள் அண்ட் ட்ரிப்புள் லேயர் மாஸ்க்லாம் வந்து 3 ருபீஸ்லேருந்து 4 ருபீஸ்லேருந்து வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, FLO உமன்ஸ் விங் ஆஃப் FICCI சைன்ஸ் MOU வித் ஹூம் ஃபார் எம்பவரிங் உமன் த்ரூ ஸ்கில் ட்ரைனிங்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, NSDC அதாவது நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். எதுக்காக இந்த MOU வந்து சைன் பண்ணிடுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேலை வாய்ப்பை வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அண்ட்
ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும். ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுய தொழில் செய்கிறது தான் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்னுவாங்க. அண்ட் எஃப்ஐசிசிஐ வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1927. அண்ட் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை கங்கா மை டால்ஃபின் கேம்பெயின் லான்ச் அட் ஹவு மெனி சைட்ஸ் அக்ராஸ் ரிவர் கங்கா? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 சைட்ஸ். அண்ட் இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். நேஷ்னல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா, வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த மை கங்கா மை டால்ஃபின் கேம்பெயினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து 6 சைட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கிறாங்க. அந்த 6 சைட்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்லலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ், பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால். அண்ட் ரிவர் டால்ஃபின் தான் வந்து நம்மளோட நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஸ்டேட் போலீஸ் ஆர்கனைசஸ் ஜாசன் ஈடல் ஃபெஸ்டிவல் டு பூஸ்ட் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் டூரிசம் இன் வேலி? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் தான் வந்து இந்த 3-day வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸையும் டூரிசத்தையும் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் வந்து எந்த ப்ரோக்ராம் கீழே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சிவிக் ஆக்ஷன் ப்ரோக்ராம் கீழே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து யாரோட சேர்ந்து இதை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனோட வந்து சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாசன் ஈடல் ஈவெண்ட் வந்து கடைசியாக எப்போ ஆர்கனைஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 2017. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஐ இன்டகிரேஷன் பிட்வீன் பிஎம் ஸ்வாநிதி அண்ட் விச் பேங்க் போர்ட்டல் இஸ் லான்ச்ட்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீமோட ஒரு பகுதியாக வந்து இந்த ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் செக்ரட்டரி துர்கா சங்கர் மிஸ்ரா வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வந்து பிஎம் ஸ்வாநிதி போர்ட்டலுக்கும் எஸ்பிஐ இ முத்ரா போர்ட்டலுக்கும் வந்து ஒரு ஒருங்கிணைப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மூலமாக வந்து லோன் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து ப்ராசஸ் பண்ணலாம். அதுதான் வந்து இதோட மெயின் எய்ம் சொல்லியிருக்காங்க. இதோட நம்ம அக்டோபர் 8 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல் டீம். நன்றி. பாய் பாய். டேக் கேர்.